இருக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை உலகின் சிந்தனை போக்கிக்கே ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. நவீன இந்தியாவின் சிற்பிகளான சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாரதியார் போன்றோருக்கும் உலகின் சிந்தனையாளர்கள் பலருக்கும் அவரது வாழ்க்கை ஒரு தூண்டுகோலாக இருந்தது. சமீப காலத்தில் உலகம் கண்ட மேதைகளில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். இறையுணர்வாளர், துறவி, தேசபக்தர், ஏழை பங்காளர், சிந்தனையாளர், தத்துவ மேதை என்ற அவரது பரிமாணங்கள் பல. தற்பொழுது அவர் மேலை நாடு சென்று சர்வமத மகாசபையில் பேசிய சொற்பொழிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் பெரிய கூடத்தில் சர்வமத மகாசபை தோன்றியது. மேடை காட்சியே அலாதியாக இருந்தது. அங்கு பல நாடுகளிலிருந்து பல்வேறு மத தலைவர்கள் வெவ்வேறு விதமான ஆடைகளுடன் அமர்ந்திருந்தனர். சுவாமிஜி முதல் வரிசையில் இடம்பெற்றார். அந்த கூட்டத்தில் பண்பாளர்களும் அறிஞர்களுமான சுமார் 7000 அமெரிக்கர்கள் ஆர்வத்துடன் கூடியிருந்தனர். இத்தகைய மத மகாசபை கூடுவது உலக வரலாற்றில் இதுவே முதல் தடவை. சமய பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக பேசினர். சுவாமிஜி இதுவரை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் பேசியதில்லை. எனவே தனது முறை வந்த போதெல்லாம் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். இனியும் மொத்தி போட முடியாது என்ற நிலை வந்த போது மிகுந்த தயக்கத்துடன் பேச எழுந்தார். காவியுடையும் மஞ்சள் தலைப்பாகையும் முகத்தில் வீசிய ஆன்மீக பேரொளியும் அவர் எழுந்து நின்ற கம்பீரமும் அவையினரை அவரிடம் அப்படியே சுண்டி இழுத்தது. அவர் கலைமகளை வணங்கிவிட்டு பேசத் தொடங்கினார். அமெரிக்கன் நாட்டு சகோதரிகளே, சகோதரர்களே என்று அவர் கூறியதுதான் தாமதம். அவையினர் உணர்ச்சி பெருக்கை கட்டுப்படுத்த முடியாமல் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். 10,000 மைல் தூரத்திலிருந்து வந்த மனிதர் அமெரிக்கர்களான நம்மை சகோதர சகோதரிகளாக கருதுகிறாரே, எவ்வளவு பரந்த மனம் என்று அவர்களது உள்ளம் உணர்ச்சியில் கரைந்தது. சுவாமிஜி தொடர்ந்தார். வேதாந்தத்தின் உயர்ந்த கருத்துக்களை தனது உள்ளத்தின் உணர்ச்சியில் குழைத்து எளிய ஆங்கில மொழியில் மடைத்திருந்த வெள்ளம் போல் பேசினார் சுவாமிஜி. அவரது சொற்கள் ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டன. இறைக்காட்சி பெற்ற மகான் அல்லவா? அவரது சொற்கள் பேராற்றலும் ஒருவரு இதயத்தையும் ஈர்த்தது. சுவாமிஜியின் இந்த சொற்பொழிவு ஒரே நாளில் அவரை அமெரிக்க நாட்டில் பிரபலமாக்கிவிட்டது. அவர் அப்படி என்ன சொன்னார்? இதோ அந்த சொற்பொழிவிலிருந்து சில வரிகள். பிற மத கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளையும் உலகத்திற்கு புகட்டிய மதத்தைச் சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்பதை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறேன். மறுநாள் எல்லா செய்தித்தாள்களும் முதல் பக்கத்தில் சுவாமிஜியின் படத்தை வெளியிட்டன. அவரே சிறந்த சொற்பொழிவாளர் என்று கூறப்பட்டார். மேலை நாட்டின மதத்தில் இந்தியாவை பற்றிய பல தவறான கருத்துக்கள் இருந்தன. இந்திய மக்கள் காட்டு மிராண்டிகள் என்று அவர்கள் கருதினர். சுவாமிஜி தனது சொற்பொழிவு மூலமாக இத்தகைய கருத்துக்களை நீக்கினார். பெரியவர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுக்கும் மிகவும் பிரியமானவரானார் சுவாமிஜி. ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில் சில இளைஞர்கள் நின்று ஆற்று நீரில் மிதந்து போகும் முட்டையோடுகளை சுட முயன்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அப்பொழுது சுவாமிஜி அங்கு நின்று கொண்டிருந்தார். அவரது
சுவாமிஜி. நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு சுலபமானதல்ல இது என்றனர் இளைஞர்கள். சுவாமிஜி அவர்களிடமிருந்து துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். பிறகு ஒவ்வொன்றாக 12 முட்டையோடுகளை சுட்டார். ஒரு முறை கூட அவரது குறி தவறவில்லை. இளைஞர்களுக்கு ஒரே வியப்பு. எப்படி உங்களால் இது முடிந்தது என்று கேட்டனர். சுவாமிஜி சிரித்துக்கொண்டே, மன ஒருமைப்பாட்டினால் எதையும் செய்ய முடியும். இதோ நான் முதல் தடவை துப்பாக்கியை கையில் எடுத்துள்ளேன். எதையும் மனதை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்றார். நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே உள்ளன. நீ எதையும் சாதிக்க வல்லவன் என்பதில் நம்பிக்கை கொள். பல வீணன் என்று உன்னை எண்ணாதே. முன்னேற்றம் வேண்டுமானால் முதலில் நம்மிடமும் பின்னர் இறைவனிடமும் நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மை, தூய்மை, தன்னலமின்மை, இந்த மூன்றும் உரியவர்களை நசுக்குவதற்கான ஆற்றல் சூரிய மண்டலத்தில் கீழோ மேலோ இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பல வீணன் என்று நினைத்தால் பல வீணனாகவே நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படித்தவனாகவே நீ ஆகிவிடுவாய். மணிக்கணக்கில் நிறைய பேசுவதை காட்டிலும் குறைந்த அளவு காரியங்களை செய்வது மேலானது. பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. உன்னிடம் அளவற்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள், பின்னர் அதை நாட்டிற்கு வழங்கு. உன்னிடம் அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் குடிகொண்டிருக்கின்றன என்று நீ நினைப்பாயானால், அந்த சக்திகளை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னை போலாக முடியும். முற்களை தன் பாதம் ஏற்று அவர் அளித்த பாதையில் நடப்போம். செய்வோமா? வீரத்துருவி சுவாமி விவேகானந்தருக்கு ஜெய்.